சக்திவாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழகத்தை ஆள வேண்டும். இது பாவேந்திரன் கூற்று. இதே வந்து கருணாநிதி இல்ல எம்ஜிஆருக்கும் பயன்படுத்தி. அது ஒரு பெரிய ஏரியா, நீங்க சொல்ற தமிழ் ஆய்ந்த தமிழ் இதெல்லாம் உங்க கருத்து மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது. எனக்கு வந்து முதல்ல யார் தமிழ்ங்கிறதே குழப்பமா இருக்குங்க. அதாவது சினிமா வந்து ரொம்ப எளிதா புரியறதா சொல்லிருந்த உதாரணத்தை, தென்னிந்திய சினிமா வந்து சென்னையில மொத்தமா இருந்துச்சுங்க. அதனாலதான் இங்க எல்லாமே வந்து தென்னிந்திய திரைப்பட சங்கம் இருக்கும், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இருக்கும், தென்னிந்திய ஒளிப்பதிவாளர் சங்கம் இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமா எல்லாமே சென்னையில் எடுக்கப்பட்டுச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒருத்தர் அங்கங்க கடந்து கடந்து போனாங்க. அவர் ஒரு ஊருக்கு போனாங்க, அவங்க போய் அங்க மலையாள சினிமா வச்சுக்கிட்டாங்க, கன்னட சினிமா போய் கன்னட சினிமா வச்சுக்கிட்டாங்க, ஆந்திராவில் போய் அவங்க தெலுங்கு சினிமா வச்சுக்கிட்டாங்க. நம்ம தென்னிந்தியாவே மிஞ்சிட்டோம், நம்ம இதை தமிழா மாத்தவே இல்லை. பழைய ஆள் இருந்தவன் தெலுங்கு பேசினவன், மலையாளம் பேசினவர், அவரெல்லாம் இங்கே தான் இருக்காங்க இன்னும் இந்த இதுல, அந்த சங்கத்தில் இருக்காங்க இன்னும் சீனியர் மோஸ்ட் ஆளுலாம். அதனால இங்க அப்படியாவே இருந்துருச்சு. இங்க தமிழா அதை மாத்தல, மாத்துறதை பத்தி யாருக்கும் வந்து பெரிய அக்கறை இல்லை அப்படி இருந்துச்சு. அதை போல இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்த மதராஸ் ஸ்டேட்டா இருந்துச்சு, ஓகேவா? எல்லாம் இருந்து மொழி வாரியா மாநிலம் பிரிக்கப்பட்ட பொண்ணுது, பாதி பேர் கிளம்பி போயிட்டான் அவன் ஊருக்கு, போனவன் அங்கே எவனும் தமிழ் பேசல, ஆனா இங்க தெலுங்கு பேசுறவன் மிஞ்சிட்டான், இங்க கன்னடம் பேசுறவன் மிஞ்சிட்டான், மலையாளம் பேசுறவன் மிஞ்சிட்டான். அவனை எல்லாம் வச்சுக்கிட்டு அவன் தமிழுக்கு என்னை விடவும் அதிக அக்கறையோடு இருக்கான், அவன் என்னை விட அதிகமா துடிக்கிறான், சரியா? அவனை வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்னு மட்டும்தான் சொன்ன, இப்ப யார் தமிழ்னு ஒரு குழப்பம், சரியா இல்லையா? இல்லையா, இது சிக்கல் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதனால எனக்கு வந்து இப்ப அன்னைக்கு ஒருத்தர் சொல்லும் பொழுது, இல்ல இல்ல அதை எப்படி சொல்ல முடியும் நீங்க அப்படின்னாரு ஒருத்தருங்கிட்ட, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சரியா வராது. நான் சொன்னேன், இங்க வாங்க ரஜினிகாந்த் தமிழரா இல்லையான்னு உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், ஐஸ்வர்யா தமிழர் தானே இல்லையா? இல்ல இல்ல அது இல்ல, நம்ம பச்சை தமிழத்தின் சொல்லணும். என்ன அப்படி தோணுனீங்கன்னா யார சொல்லுவீங்க நீங்க, யார சொல்றது? உங்களுக்கு கிரைட்டீரியா என்ன? எனக்கு அதை சொல்லியிருக்கேன், நீ எப்பவுமே ரூல் போட்டீங்கன்னா அதுக்கு கிரைட்டீரியா வேணும். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு இந்தியன் தான் வந்து இந்தியா வாழணும்னு சொல்லுது. ஆமா, அது கிரைட்டீரியா இல்லையா? அப்போ ஆமா, கிரைட்டீரியா தான். அதனாலதான் சோனியா காந்தி ஆள முடியலங்க. அப்ப யார் வேணாலும் ஆளலாம்ல? அப்ப ட்ரம்ப் கூட இந்தியா வந்து ஆளலாமா? சோனியா காந்தி ஆள முடியலங்க. சோனியா காந்தி ஆள முடியாம போனதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இப்போ அந்த கட்சி சொல்ற மாதிரி, நாம் தமிழர் சொல்ற மாதிரியே சொல்றேன், அந்த கட்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒரு மாநிலமும் அந்த மாநிலத்தினுடைய தலைமகன் தான் ஆள்றாங்கிறத அந்த கருத்தை வரையறையா வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க வந்து மன்மோகன் சிங் பிரதமராக அனுப்புற சொல்றீங்களே, இல்ல அதுக்காக சொல்றேன், எதை கேட்கறா, நீங்க சோனியா காந்தி ஆளை விடல, ரொம்ப கேட்கறேன், சிம்பிள், ரொம்ப பதட்டத்துல மாத்தி கேட்டீங்க. மன்மோகன் சிங் தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிருவோம்னு கேக்குறீங்க. சரி, ஓகே, அதான் அவர் இந்தியர் தானே, ஆகிருவோம். மன்மோகன் சிங் வந்து பெருவாரியான ஆதரவு பெற்று வந்தாருன்னு ஆயிர முடியும் தான் இங்க. அது சரியா? அது சரியா? அவருக்கு என்னுடைய மீத்தன் திட்டத்தை பத்தியும் அவருக்கு என்னுடைய கல்பாகனோட பத்தி தெரியுமா? ஏங்க, ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் தான் மீத்தன் திட்டத்துல இருக்காரு, அவருக்கு மட்டும் தெரியுமா சார்? அது ஐஏஎஸ் ஆபீசர் அப்படி இல்ல சார், அதிகாரி சொல்வதை ஆட்சியாளர் கேள்வி போறாங்க. அதிகாரிகள் தம்பி இது குழப்பம், அவர் ஒண்ணு நம்புறாரு, சரியா? இப்ப சீமான் அண்ணன் என்ன செய்யறாருன்னா, எல்லா பக்கம் கேட்ட போடுறாரு, ஏய் நீ வராத, நீ வராத, நீ வராதன்னு. இவருக்கான கேட் எதுவோ அதை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு மத்த பக்கம் பூரா கேட்ட போடுறாரு, ஓகேவா? நீங்க அதுவான சொல்லிருங்க. அவர் எனக்கு சீமான் ஆளுனாலும் சரிதான், அவர் ஆளுனாலும் சரிதான், யார் ஆண்டாலும் சரிதான், ஆனா எனக்கான நலன் இருக்கான்னு மட்டும்தான் நான் பாக்குறேன் சாதாரணமா, சரியா? எனக்கு வேற என்ன குழப்பம், எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு, அதெல்லாம் சாதாரணமா இருக்கு உனக்கு.